Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjigramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜகவில் இணைந்தார் அரவிந்த் சிங் லவ்லி. டெல்லி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி பாஜகவில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய நிலையில் பாஜகவில் தற்போது ஐக்கியமாக இருக்கிறார். டெல்லி காங்கிரசின் முன்னாள் தலைவர் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி பாஜகவில் இணைந்திருக்கிறார். கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி வைத்ததால் ஏற்பட்ட அதிருப்தியில் காங்கிரசிலிருந்து அரவிந்த் சிங் லவ்லி விலகினார். தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். டெல்லியில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி வைத்ததால் ஏற்பட்ட அதிருப்தியில் காங்கிரசிலிருந்து அரவிந்தர் சிங் லவ்லி விலகியிருந்தார். தற்போது அவர் பாஜகவில் ஐக்கியமாக இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ஆம் ஆத்மியுடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அவர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இப்போ பாஜக இணைஞ்சிருக்கார். இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்றுதானா? விவரம் என்ன? காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என சில வாரங்களுக்கு முன்பாக அரவிந்தர் சிங் லவ்லி தெரிவித்த போது மாற்றுக் கட்சிக்கு எதுவும் சென்று சேரும் எண்ணம் எதுவும் இல்லை என்பதையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் அவர் இணைந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியில் நீண்ட நாட்களாக இருந்தவராகவும் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை, அதாவது மாநில தலைமை பொறுப்பை 3 முறைக்கு மேல் அவர் வகித்திருக்கிறார் என்பதும், இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார், டெல்லியுடைய இளம் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறார். மொத்தத்தில் டெல்லியுடன் நேரடியான தொடர்பு மற்றும் அரசியல் நுணுக்கங்கள் அத்தனையும் புரிந்து வைத்திருந்த தலைவராகத்தான் அரவிந்தர் சிங் லவ்லி பார்க்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியின் போராட்டங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பெரிய அளவில் அவர் முன்னெடுத்திருந்ததையும் பார்க்க முடிகின்றது. இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்துடன் நெருக்கமாக அறியப்பட்டவராகவும் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்ததாகவும் இருந்தார். இந்த சூழலில் தான் 2017 காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இருந்த அவர் பாஜகவில் சேர்ந்து 1 வருடம் கூட அந்த கட்சியில் இல்லாமல் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே திரும்பியிருந்தார். அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு ராகுல் காந்தியுடன் நெருக்கமாக இருந்தவராகவும் அரவிந்தர் சிங் லவ்லி இருந்து வந்தார். ஆனால் சமீபமாக ஆம் ஆத்மி கட்சியுடன், ஏனென்றால் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையும் ஆம் ஆத்மி கட்சிக்கு முன்பு பாஜக வர்சஸ் காங்கிரஸ் என்பதான நிலைதான் இருந்தது. ஆம் ஆத்மி கட்சியின் வருகைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சூழலில் பாஜகவை விட ஆம் ஆத்மி கட்சியை தான் இங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகளும் உள்ளூர் தலைவர்களும் கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். இந்த சூழலில் ஆம் ஆத்மி கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி உள்ளிட்டவை எல்லாம் அதிருப்தியான ஒரு விஷயமாக அக்கட்சியின் தலைவர்கள் பார்த்து வந்த நிலையில் தற்பொழுது பாஜகவில் இணைந்திருக்கிறார் அரவிந்தர் சிங் லவ்லி. விரிவான விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். Rohini College of Engineering and Technology, near Anjigramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.